ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வந்துவிட்டேன் உங்கள் ஆத்மாவே ஆள. ஆத்விகா பொம்மவின் நாவலோடு உங்கள் ஸ்வீட் சுந்தரி. கதையின் தலைப்பு திருடா திருடி. கதையின் ஆசிரியர் நம் ஆத்மாக்களை திருடும் ஆத்விகா பொம்மு. இதே உற்சாகத்தோடு பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள் எங்கள் இதயம் அருகினில். அத்தியாயம் 8. எலெக்ஷன் வேலையில் ஈடுபட்டிருந்த விக்ரமுக்கோ அவள் நினைப்புத்தான் வந்து கொண்டே இருந்தது. அவள் எதற்காக தன்னை காப்பாற்றினாள், எதற்காக தன்னுடன் வாழ ஆசைப்படுகிறாள் என்று அவனுக்கும் தெரியவில்லை. அவன்தான் அவளது பகைக்காய் என்பதால் அவள் அவனை காப்பாற்றினாள் என்று அறியாதவனோ, ஓ ஒருவேளை நம்ம மேலே லவ்ஸ் ஆயிடுச்சோ என்று தாறுமாறாக யோசிக்க தொடங்கினான். ஆனால் இதுவரை அவன் மனதில் அவள் 10வது 11வது பெண் மட்டும்தான். ஆனால் இப்போது அவள் மீது சிறிய ஈர்ப்பு அவ்வளவே. கண்மூடி யோசித்தவனோ, இனி எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணையாச்சு, ஸோ அங்கே இங்கே போகிறத நம்ம கம்மி பண்ணிக்கணும் என்று நினைத்தவன் தனக்குத்தானே, டே விக்ரம், உனக்கு பொண்ணு இல்லாமல் இருக்க முடியுமாடா என்று கேட்டுக்கொண்டான். ஆம், அவனுக்கு அதுதான் கஷ்டமான விஷயமாச்சே. பெருமூச்சுடன் தனது வேலைகளை முடித்துவிட்டு தனது அறைக்குள் சென்றவன் கண்ணில் குளித்துவிட்டு வெளியே வந்த தாரகா பட அவளை அதுவரை அவன் ரசித்து பார்த்ததே இல்லை. இன்று அவள் காப்பாற்றியதால் உண்டான ஈர்ப்பும் அவனுக்கான பெண் தேவையுமே அவளை முதன் முதலில் ரசித்து பார்க்க வைத்தது. கண்ணாடி முன்னே நின்று குளிப்பதற்காக சற்றே கலட்டியவன் கண்கள் கண்ணாடியில் தெரிந்த தாரகாவின் பிம்பத்தில் பதிந்து மீண்டது. அவன் 6 அடி என்றால் அவள் 5.5 அடி உயரம். சாதாரண பெண்களுடன் ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் உயரமானவள்தான். வெண்ணிற தேகம், அனல் கக்கும் விழிகள், இறுக்கமான முக அமைப்பு, சிரிப்பு என்ன விலை என்று கேட்கும் முகம் அவளுக்கு. அதை உன்னிப்பாக பார்த்தவன் பெரிய அழகி இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராதான் இருக்கிறா என்று யோசித்தபடி அவள் மேனையில் கண்களை ஓட விட்டான். பெண்களிடம் காணப்படும் நளினம் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுவதால் என்னவோ ஒரு இறுக்கமும் விரைப்பும் அவள் மேனையில் இருக்க, தான் செய்தது அப்படியே தனது மேனியை பார்த்தவன் என்ன விட கம்மிதான் என்று நினைத்து சிரித்து கொண்டான். அவளோ சிரிக்கும் சத்தம் கேட்டு அவனை பார்க்க அவன் அதே சிரிப்புடன் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். இவனுக்கு என்னாச்சு என்று நினைத்தவள் தனது வேலையில் மூழ்கிவிட குளித்துவிட்டு வந்தவன் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து ஃபோனை பார்க்க ஆரம்பித்தான். அவளோ வேலையை முடித்துவிட்டு மேஜையில் இருந்து எழுந்து கொள்ள தாரகா என்று அழைத்தான் விக்ரம். அவளோ அவனை திரும்பி பார்த்து என்ன என்று கேட்க பெருமூச்சுடன் முட்டியில் கை ஊன்றி எழுந்தவன் அவள் அருகே சென்று தலையை கோதியவாறு, நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் என்க, அவளோ என்ன சொன்னேன் என்று கேட்டாள். சரியா போச்சு என்று நினைத்தவன் அவளை அழுத்தமாக பார்த்தபடி, அதுதான், இனி ப்ராஸ்டியூட் கிட்ட போகிறத பற்றி தான். நீ ஏதோ சுமாராக இருக்க, எனக்கும் ஒரு பொண்ணு வேணும், அது நீயா இருந்தால் கூட ஓகே என்று சொல்ல அவளோ சிக்கிட்டான் என்று நினைத்தவளுக்கு வெட்கப்படக்கூட அவசரத்திற்கு வரவில்லை. அவளும் அவனையே பார்த்து சம்மதமாக தலையாட்டியவாறு அப்படியே பின்னால் சென்று சுவரில் சாய்ந்து நின்று அவனையே பார்த்திருக்க அடிமேல் அடி வைத்து மூச்சு காற்று படும் தூரத்திற்கு வந்தவன் அவள் நெற்றியில் முதல் அச்சாரத்தை பதித்தான். அவளுக்கோ ஆண்கள் ஸ்பரிசம் புதிது. அடித்து உடைக்க மட்டுமே ஆண்களை ஸ்பரிசித்தவளுக்கு இந்த காதல் எல்லாம் வேப்பங்காயாக கசந்தது. வீரப்பாக பேசிவிட்டால்தான், ஆனால் செயல்முறையில் தவித்து போனாள். அவனோ அவளை மேலும் நெருங்கி அவள் மேனியில் அவனது முழு உடலும் உரச நின்றவன் அவள் கண்ணங்களை இதழ்களால் தீண்ட அவளும் கண்மூடி உணர்வுகளை கொண்டு வர முயன்றவள் தோற்றுத்தான் போனாள். அவனது தாடி மீசை ஒருவித குறுகுறுப்பை கொடுத்தாலும் உணர்வு என்பதை மறத்து போனவளுக்கு அதனை தோன்ற வைப்பது கஷ்டமாகி போனது. அவள் மனமோ இந்த பாலா போன வெக்கம் கூட வரமாட்டேங்குது என்று புலம்ப அவள் கன்னத்தினை தீண்டிய அவன் இதழ்கள் சற்றும் தாமதிக்காமல் அவள் இதழில் ஆழ பதிந்தது. அடுத்த கணமே அவள் ஆக்ரோஷம் விழித்து கொள்ள அவன் மார்பில் கை வைத்து தள்ளியவள் அவனுக்கு ஓங்கி அறைய அவன் முகமும் பக்கவட்டாக திரும்பி கொண்டது. அவளோ, அடைச்ச, அவசரப்பட்டுட்டேனே என்று நினைத்தவள் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா என்று அவனை அரைந்த தனது கையில் துப்பினாள். அவள் அரைந்ததும் அவன் கோபமும் எல்லையில்லாமல் பெருக கண்களை மூடி திறந்தவன் அடுத்த கணமே ஓங்கி அவள் கன்னத்தில் அரைந்திருந்தான். அவளோ கன்னத்தை பொத்தியபடி அதிர்ந்து பார்க்க, ஹேய், நீ தானடி வர சொன்ன, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் ஏற்கனவே சொன்னேன், எப்போவும் நான் பொண்ணுங்க விருப்பம் இல்லாமல் தொட மாட்டேன்னு.
ச என்றவன் வெளியேறும் பொருட்டு கதவு கைப்பிடியில் கை வைக்க, ஐயோ போகப் போறானே, ஏதாவது பண்ணணுமே என்று நினைத்தவள் அவன் கைமேல் கையை வைத்தாள். அவனோ அவளை உறுத்து விழிக்க, அவளோ எங்கோ பார்த்தபடி ஃபஸ்ட் டைம் அதுதான் என்றாள். சரி கையை எடு என்க, அவளோ எடுத்தா போயிடுவீங்க என்றாள். போக மாட்டேன்டி, கையை எடு என்றவன் தன் மீது இருந்த அவள் கையை வலுக்கட்டாயமாக விலக்கிவிட்டு அவள் முன்னே மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டியவன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீயே ஏதும் பண்ணு என்று அவள் தலையில் எடியை போட அவள் மயங்கி விழாத குறைதான். சும்மாவே இந்த விஷயங்கள் அவளுக்கு புதிது. இப்போது அவளாக என்ன பண்ண முடியும்? ஓரளவு தைரியத்தை வரவழைத்து கொண்டவள் பெருமூச்சுடன் அவனை நெருங்க, அவனோ அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே இருந்தான். ஐயோ என்று மனதிற்குள் புலம்பியவள் தனது பாதத்தை அவன் காலில் வைத்து ஏறி நிற்க, இருவர் மேனியும் காற்று கூட புக முடியாமல் நெருங்கியிருந்தது. அப்படியே அவன் தாடி அடர்ந்த கன்னத்தை பிடித்தவள் அவனது இதழை நெருங்கி தனது இதழை அதன் மீது பதிக்க, அவன் ஆடாமல் அசையாமல் இருந்தானே தவிர ஒரு ரியாக்ஷனும் காட்டவில்லை. அவளுக்கோ ஏமாற்றம். சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்று அவள் மனம் வேறு கவுண்டர் கொடுத்து கொண்டிருந்தது. ஏமாற்றத்துடன் இறங்கியவள், விக்ரம் என்னால் இதுக்கு மேலே முடியல, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது என்று சொல்ல, அவள் சொன்ன தோரணையை பார்த்து அவன் இதழ்கள் மெலிதாக விரிந்து கொண்டன. அவளோ ஏமாற்றத்துடன் திரும்ப முற்பட அவள் கையை பிடித்து இழுத்ததும் அவளோ அவனது மார்பின் மீது மோதிக்கொண்டாள். அப்படியே அவள் முகத்தை தன்னை நோக்கி நிமித்தியவன் அவள் கீழ் அதரங்களை அழுத்தமாக கவ்விக்கொண்டான். மிக மிக அழுத்தமான முத்தம் அது. அவள் மேனியோ அதை ஏற்க முடியாமல் திணற ஆரம்பிக்க, அவள் மூளையோ சந்தர்ப்பத்தை கெடுத்திடாதே என்று ஆணையிட்டு அவளை அடக்கி கொண்டிருந்தது. இஷ்டமே இல்லாமல் இஷ்டம் இருப்பது போல நடிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது அப்போது உணர்ந்து கொண்டாள். அவளை அப்படியே கட்டிலில் சரித்தவன் அவளை முத்தமிட்டவாறே அவளது உடையில் கை வைக்க, அவனது கையை மேலும் முன்னேற விடாமல் பற்றி கொண்டாள். அவனோ அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்து, பிடிக்கலன்னா சொல்லுடி என்றவன் விலக முற்பட, அவளோ இல்லை விக்ரம் என்று மீண்டும் அவன் கையை பிடித்து கொண்டாள். அவனோ பெருமூச்சுடன் அவள் இதழில் ஆழ்ந்த முத்தத்தை மீண்டும் பதிக்க, அவள் மனமோ இப்படியே இருந்தால் எப்படியும் சொதப்பிடும் என்று எண்ணிக்கொண்டவள் கண்களில் தனது கழுத்தில் கிடந்த தாளி பட்டது. இதுவரை அவன் வரதராஜன் மகன் என்று மட்டுமே அவள் மனதில் இருந்த எண்ணம் அந்த தாலி கயிறை பார்த்ததும் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. உன் புருஷன் தானே தாரகா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் கைகள் அவனை அணைத்து கொள்ள, அவனோ விட்ட வேலையை தொடர ஆரம்பித்தான். அவன் தான் தாம்பத்தியத்தில் கரை கண்டவன் ஆச்சே. பெண்கள் உணர்வுகளை தூண்டி விடுவது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் அல்லவே. ஆரம்பத்தில் அவன் அதிரடியை தாங்க முடியாமல் திணறியவள் மீண்டும் மீண்டும் இது உன் புருஷன் தானே என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். தன் உணர்வுகளை வரவைக்கப்படாத பாடுபட்டு போனாள். எங்கே அவன் தனது இஷ்டமில்லா மனநிலையை கண்டுபிடித்து விடுவானோ என்று பயந்தும் போனாள். அவள் இதழில் அவன் கவிதை எழுதி கொண்டே அவள் மேனையில் அத்துமீறி ஆரம்பிக்க, ஓரளவு அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கட்டத்திற்கு மேலாக அவனை ஏற்க முடியாமல் திணறத் தொடங்கினாள். என்னவாது பண்ணட்டும் என்று எண்ணியபடி கண்ணை இறுக மூடிக்கொண்டவள் அப்படியே இருக்க, அவளது இறுகிய தன்மையை உணர்ந்த அவனோ இரு பக்கமும் தலையாட்டி விட்டு எழுந்து கொண்டான். கண்களை திறந்து பார்த்தவளுக்கு தெரிந்தது என்னவோ அவன் சற்று போட்டு கொண்டு இருக்கும் காட்சிதான். அவளோ சொதப்பிட்டேன் என்று நினைத்தவள் விக்ரம் ஃபஸ்ட் டைம் என்று சொல்ல கை நீட்டி தடுத்தவன், உனக்கு இஷ்டமில்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு என்றவன் அலமாரியில் இருந்து அவனுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு வெளியேற அவளோ அவன் முதுகை வெறித்து பார்த்தாள். அவளோ இந்த பாலா போன லவ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருக்கிறே, இதற்கு தனியாக கிளாஸ் போகணும் போலவே, ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சொதப்பிட்டேன், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்காம கண்ட கண்ட இடத்துக்கு போக வேண்டியது இடியட் என்று கோபமாக நினைத்தவள் உடையை சரி செய்தபடி எழுந்து கொண்டாள். அவள் மனமும் இன்று அவள் சொதப்பியதால் தான் அவன் மீண்டும் அங்கு போகிறான் என்று எடுத்துரைக்க, அவன் மீது முழுமையாக அவளால் கோபம் கூட பட முடியவில்லை. காதல் விஷயத்தில் ஜீரோவாக இருக்கும் தன் மீதே அவள் கோபம் முழுமையாக பாய தனக்கு தானே திட்டியபடி வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள். வெளியே போன விக்ரம் நேரே சென்றது அவன் வளமையாக செல்லும் விபச்சார விடுதிற்குத்தான். அங்கு அவனுக்காகவே பெண்கள் காத்திருக்க ஒருத்தியை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான். அந்த பெண்ணோ அவனை அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட, அவனுக்கோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்தது என்னவோ தாரகாவின் முகம்தான். அப்படியே அந்த பெண் அவனது கண்ணம் தீண்டி இதழை நெருங்க, அவனுக்கு தாரகாவை முத்தமிட்ட எண்ணங்கள் வந்து இம்சித்தது.
அவனை இதுவரை எந்த பெண்ணும் இப்படி பாதித்தது இல்லை. அவளிடம் என்ன இருக்கிறது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. முத்தமிட வந்த பெண்ணின் இதழுக்கும் தனது இதழுக்கும் இடையே கை வைத்து தடுத்தவன் கொஞ்சம் மூட் அப்செட் என்றபடி எழுந்து கொண்டே அவளிடம் பர்ஸிலிருந்து பணத்தை அள்ளி வீசிவிட்டு வெளியேறிவிட்டான். அந்த பெண்ணோ அவன் அணைப்புக்கு ஏங்கி, ஐயோ மிஸ் ஆயிடுச்சே, ஆனால் கிடைச்ச வரைக்கும் லாபம்தான் என்று பணத்தை எண்ண ஆரம்பித்து விட்டாள். வெளியே வந்தவனிடம் அந்த விடுதி நடத்துபவன், என்ன பையா இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சுது எங்க, மூடு இல்லடா என்றவன் தனது ஜீப்பை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அவன் தனது அறைக்குள் புகுந்தபோது அவனை உறுத்து விழித்தவள் போன வேலை முடிஞ்சதா என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்க, அவளை முறைத்து பார்த்தவன், நீ பேசாதடி, வாயத்திறந்தா கிழிச்சிடுவேன் என்றவன் அவள் அருகே பாய்ந்து சென்று குப்புறப்படுத்து கொண்டான். அவளுக்கோ அவன் அப்படியே வந்து படுப்பது எரிச்சலாகவும் அருவறுப்பாகவும் இருக்க, குளிச்சிட்டாவது படுக்கலாமே என்றவள் சே என்றபடி எல முற்பட படுத்தபடியே அவள் கையை பிடித்தவன், ஒண்ணுமே நடக்கலை, நீ படு என்றான். என் அதுவரை அவளையே அறியாமல் மனதில் இருந்த வழி ஒரு உணர்வு வழி போன்ற அந்த ஒரு உணர்வு அகன்றது போல உணர்ந்தவன் பெருமூச்சுடன் அவன் அருகே படுத்து கொண்டாள். நன்றி. இக்கதைகளை அதிர்வுகளை அதிர்ந்திடாமல் ஆசையாய் காத்திருங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு. நன்றி, வணக்கம்.